ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக வேறு இருக்கேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து 100வது வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடும்போது அடுத்தடுத்து வீடியோ என்னடா கொடுக்க போகிறேன்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த வீடியோ இந்த அளவுக்கு வந்து 100 வீடியோ போடவே நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு வந்து என்னை வந்து நீங்கள் இழுத்துட்டு வந்ததுக்கு காரணமே வந்து நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் தான். இதை எல்லாத்த பற்றி என்னோடய யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ தனியாகவே உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம இந்த 100வது வீடியோ வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இந்த ஃப்ளவர் பாட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் இதை நான் வந்து உடச்சதே கிடையாது. யாருமே வந்து இதை என் கையில் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால, இப்படி எக்கி உடைக்கணுன்றதுனால யாருமே எனக்கு தரமாட்டாங்க. இன்றைக்கி நான் எனக்காகவே ஒன்று வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து உடச்சி நம்ம 100வது வீடியோ வந்து செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, 1, 2, 3. வரும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு மாதத்தில் ஒரு தடவையாவது நம்ம வந்து இந்த ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி நான் இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிளான 3 இன்க்ரீடியன்ட் தான். அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது கத்தாழை தான். கத்தாழையில் வந்து விட்டமின் ஏஇ அண்ட் பி இருக்குது. அதோட இதில் இருக்கக்கூடிய ஃபாலிக் ஆசிட்டும் சேர்ந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இது வந்து ஒரு நல்ல ஆன்டி டேண்ட்ரஃப். ஸோ இந்த பேக் வந்து நம்ம போடுறதுனால நம்மளோட டேண்ட்ரஃப் வந்து நல்லா கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கத்தாழையை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால சம்மர் சீசனில் வந்து நம்மளோட பாடியோட ஹீட்னால ஸ்கேல்பில் வந்து சின்ன சின்ன பொக்கலை மாதிரி வரும். அதெல்லாம் வந்து இந்த பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அந்த பொக்கலம்லாம் வந்து நல்லாவே வந்து குறையும். கத்தாழையை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முள்ளெல்லாம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஜெல்லை இந்த மாதிரி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். கத்தாழையோட ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இது கூட என்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கத்தாழையை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஜெல்லாக வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து சக்கச்சக்கையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்ட்ரு கூட பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இது கூட அடுத்ததான் நான் சேர்க்க போகிறது தயிர். தயிர் வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணும். ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவலை ஈக்குவலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு தயிர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதோட இது நம்மளோட டேண்ட்ரஃபையும் கூட கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயிர் வந்து நான் அரைக்கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்ததான் நான் எடுத்துக்கிட்டதை எக்கு. இந்த எபிசோடோட ஹீரோவே இவர் தான். ஏன்னா நம்ம எக்கை வச்சு தான் ஹேர் க்ரோத் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எக்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன், விட்டமின் அண்டு மினரல்ஸ் இருக்குது. இது நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். அது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 30வது நாள் ஹேர் க்ரோத் ரிசல்ட்டில் பார்க்கலாம். இப்போ இந்த எக்கோட ஒயிட்டை மட்டும் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் எக்கோட ஒயிட் மட்டும் சேர்க்குறதுனால நான் 2 எக் வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததான் நான் எடுத்துக்கிட்டது விட்டமின் இ ஆயில் கேப்சூல். இது வந்து மெடிக்கல்லலாம் கிடைக்கும். இதோட ஸ்ட்ரிப் வந்து 30 ரூபாய் தான் சொல்லுவாங்க. விட்டமின் இ வந்து நம்மளோட ஹேரோட க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இந்த கேப்சூல் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கில் ஆர் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலில் தான் மிக்ஸ் பண்ணணும். டைரெக்டாக எடுத்து நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணக்கூடாது. விட்டமின் இ ஆயில் வந்து நான் 2 எடுத்துருக்கிறேன். இதை மேலே மட்டும் சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆயிலை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி சிக்க எடுத்துக்கணும். இந்த மாதிரி முடியை 2 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம்.
இது லிக்யூடாக இருக்கிறதுனால ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது வந்து சம்மர் சீசனில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து மழை காலத்துலலாம் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் கோல்ட் ஆயிரும். இது ஸ்கேல்பில் நல்லா இறங்கும், அதனால் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூட தேவையில்லை. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணாலே போதும். இப்போது ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி 20 மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் பேக்காக இருந்தாலும் சரி, ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் நம்ம தலையில் வச்சுருக்கக்கூடாது. அப்படி வச்சுருந்தனால தான் நமக்கு கோல்டு வந்து அதிகமாகும். 20 நிமிஷத்தில் ஹேர் வாஷ் பண்ணுறதுனால அவ்வளோவா வந்து கோல்டெல்லாம் ஆகாது. ஸோ ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணிட்டு தான் ஹேர் வாஷ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்குற இந்த 100வது வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் இவ்வளோ தூரம் வந்து நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு வந்து என்னை வந்து கொண்டு வந்திருக்கு. ஆனால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லோரும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் வந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி நான் உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பீங்கன்னு நான் ரொம்ப வந்து ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.